வெல்கம் டு ஆண்டி நடராஜன் சேனல். நம்ம இப்போ அதிரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதிரசம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்கிறேன். இப்போ வந்து நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சக்கரை வச்சு கூட செய்யலாம். நான் வந்து நல்லா தண்ணியாக இருக்க கருப்பட்டியாக எடுத்திருக்கேன், ஏன்னா இதில் தான் மண் இருக்காது. நீங்கள் வந்து நல்லா கட்டியாக அடியில் இருக்க கருப்பட்டி எடுத்திருந்தீங்கன்னா அதை வந்து கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டிடணும். அப்படி அதிலேருந்து மண்ணெல்லாம் எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் எந்த மண்ணும் இல்லை. இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ண போகிறோம். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு ஆட் பண்ணும்போது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து எந்த உருண்டையும் பிடிக்காமல் இருக்கும். இப்போது சுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கையை வச்சே பிசைஞ்சாச்சு. இதில் உருண்டை பிடிச்சி நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். கீழே வந்து ஒரு கவரை வச்சு நான் தட்டுறேன். தட்டும் போது எந்த விரிசலும் விடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதிரசம் ஷேப் வந்துருச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் வந்து நம்ம அதிரசம் சுடும் போது வந்து பொங்கி வரும். அதனால் வந்து பொங்குறதை தடுக்கிறதுக்காக ஒரு துண்டு அளவுக்கு புளி போட்டுறோம். இது வந்து அதிரசத்துக்கு எந்த புளிப்பு தன்மையான டேஸ்ட்டும் தராது. நம்ம இப்போ அதிரசத்தை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு ஆண்டி நடராஜன் சேனல்.